இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அதாவது தனுசு மற்றும் மகரம் ஆகிய இரண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்தில் என்ன விதமான பலன் நடக்கப் போகிறது என்பதை பற்றி தாங்க இந்த விட பார்க்க போறோம். பொதுவாகவே நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்பத் துன்பங்களுமே நமது ஜாதக கிரகங்களை பொறுத்தது. அந்த வகையில் 16/8/2021 முதல் 22/8/2021 வரை தனுசு மற்றும் மகரம் ஆகிய இரண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான பலன் நடக்கப் போகிறது என்பதை பற்றி தாங்க இந்த உடல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வாரத்தில் நவகிரகங்கள் சந்திரத்தை பார்த்தால், ரிஷபராசியில் ராகு, கடகராசியில் சூரியன், சிம்மராசியில் செவ்வாய் புதன், கன்னிராசியில் சுக்கிரன், விருச்சிகராசியில் கேது, மகர ராசியில் சனி, கும்பராசியில் குரு என கிரகங்கள் சந்திரிக்கின்றன. 16 சூரியன் கடகத்திலிருந்து சிம்மராசிக்கு வந்து ஆட்சி பெற்று அமர்கிறார். சந்திரன் இந்த வாரம் கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு ராசிகள் சந்திக்கிறார். கும்பம், மீனம், மேசம், ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் உள்ளதால் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகும். மேலும் இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் தனுசு மற்றும் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன் நடக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களே, குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது, 2 சனி, 3 குரு, 6 ராகு, 8 சூரியன், 9 செவ்வாய் புதன், 10 சுக்கிரன் என கிரகங்கள் சந்திக்கின்றன. அஷ்டமஸ்தானத்தில் உள்ள சூரியனால் பண விஷயங்களில் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது அவசியமாகும். மேலும் அலுவலக நண்பர்களின் செயல்பாடுகள் மன கஷ்டத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்களில் போகும்போது சற்று கவனமாகவும் நிதானமாகவும் செல்ல வேண்டும். மேலும் வேகத்தை விட நிதானம் அவசியமாகும். பணத்தையும் விலை உயர்ந்த பொருட்களையும் பத்திரமாக வைத்துக் கொள்வது அவசியமாகும். காரணம், 8 உள்ள சூரியன் மீது சனியின் பார்வை விழுவதால் வண்டி வாகனங்களில் இரவு நேர பயணம் செய்ய தவிர்த்துவது நன்மையை கொடுக்கும். குடும்பஸ்தானத்தில் உள்ள சனியால் வாக்கில் கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். மேலும் வாக்குறுதிகளை அளிக்கும் முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து அளிக்க வேண்டும். பொதுவாகவே பண பரிவர்த்தின் போது சற்று கவனமாக இருக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் சற்று கவனமாக இருப்பது அவசியமாகும். மேலும் தேவையில்லாமல் பேசி சிக்கலை எதிர்த்து கொள்ள வேண்டாம். பொருளாதார நிலை நன்றாக இருக்கிறது, வங்கி சேமிப்பு கை கொடுக்கும். மேலும் குருவின் பார்வை கலஸ்திர சனத்தின் மீது விழுவதால் திருமணம் கைகூடி வரும். ராசிநாதன் குரு 3 பயணிப்பதால் வெற்றிகள் தேடி வரும். இந்த காலகட்டத்தில் உங்களது தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குரு பலன் கூடி வந்துள்ளதால் புத்திர பாக்கியமும் கைகூடி வரும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரித்தாலும் சோம்பேறித்தனம் குடியேறும். பொதுவாகவே மாணவர்கள் கல்வியில் முழு முயற்சியுடன் படிப்பதன் மூலம் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மேலும் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவரும் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும். இதனால் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். மேலும் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். நண்பர்களிடம் சச்சரவினை தவிர்க்க வேண்டும். மேலும் இந்த காலகட்டத்தில் அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியமாகும். உங்கள் மனதில் தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும். வெளிநாட்டு தொழில் தொடர்புகள் சிறப்பாக இருக்கும். மேலும் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் வந்து சேரும். மூலம் நட்சத்திரக்காரர்களே, இந்த வாரம் பல வழிகளில் வருமானம் கூடுதலாக வரும். மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாது இருக்க அனுசரித்து செல்வது நன்மையை தரும். மேலும் மிகப்பெரிய சாகசங்களை புரிவீர்கள். நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டால் மன அமைதி கிடைக்கும். எதிலும் நன்கு ஆராய்ந்து பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டால் இழப்பை தவிர்க்கலாம். மேலும் தந்தை வழி உறவினர்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம். புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகளில் வெற்றி ஏற்பட்டு தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். மேலும் தட்டி கொடுத்து வேலை வாங்கினால் தங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் வேலையில் கை கொடுப்பர். அதன் காரணமாக உற்பத்தி பெருகி லாபமும் அதிகரிக்கும். புரணமச்சித்தக்காரர்களே, இந்த வாரம் மனதில் தெய்வபக்தி மேலிடும். மனதில் நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்கும் திறன் அதிகரிக்கும். சம்பாதிக்கும் திறன் மேம்படும். மேலும் மிக கடினமான வேலைகளையும் தன்னம்பிக்கை காரணமாக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அரசு வேலைக்கு மனு செய்தவர்களுக்கு அனுகூலமான பதில்கள் வரும். அதிகாரங்களுடன் வீண் சச்சரவுகளை விளக்கினால் பணியில் எதிர்பார்த்த அளவுக்கு மேல் உயர்வுகள் இருக்கும். மேலும் வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராக இருக்கும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற முயல்வீர்கள். மேலதிகாரிகள் உதவியால் உயர் பதவிகள் கிடைக்கும்.
உத்திரம் நட்சத்திரக்காரர்களே, இந்த வாரம் மிகுந்த உற்சாகத்துடன் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவீர்கள். உங்களது ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் அழகான எழில் நிறைந்த வீடும் கிடைக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று அக்கறை செலுத்த வேண்டும். சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் ஏற்படலாம். உறவுகள் வருகையால் சந்தோஷம் பெருகுவது போல் செலவுகளும் அதிகரிக்கும். மேலும் நண்பர்கள் மற்றும் உறவினரும் வீணான வாக்குவாதம் தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் பூமி அல்லது வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும். உங்கள் நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறும். ஆயினும் எதிரிகளிடம் இருந்து விலகியே இருப்பது அவசியமாகும். மகர ராசிக்காரர்களே, சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியில் சனி, இரண்டாம் வீட்டில் குரு, ஐந்தாம் வீட்டில் ராகு, ஏழாம் வீட்டில் சூரியன், எட்டாம் வீட்டில் செவ்வாய் புதன், ஒன்பதாம் வீட்டில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் பயணம் செய்கின்றன. இந்த காலகட்டத்தில் அரசாங்க ஊழியர்களுக்கு இடமாற்றம் உண்டாகும். மேலும் மனக்கலக்கம் நீங்கி உற்சாகம் பிறக்கும். உங்களின் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களது வருமானம் அதிகரிக்கும். மேலும் அஷ்டமஸ்தானத்தில் உள்ள செவ்வாயினால் வண்டி வாகனங்களில் வேகமாக செல்வதை விட நிதானமாக செல்ல வேண்டும். மேலும் பெண்கள் மின் சாதனங்களை கையாளும் போதும் கூர்மையான பொருட்களை கையாளும் போதும் கவனமாக இருக்க வேண்டும். வேலை செய்பவர்களுக்கு கவனமும் நிதானமும் அவசியமாகும். மேலும் மாணவர்கள் விளையாட்டுத்தனத்தை விட்டு படிப்பில் அக்கறை செலுத்த வேண்டும். பணம் விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்வது நன்மையை கொடுக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்கள் உடல் உழைப்பு அதிகரிக்கும், வேலை பளு கூடும். ராசியில் ஜென்மசனி இருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். பொதுவாகவே ஃபாஸ்ட் ஃபுட் மற்றும் எண்ணெயில் பொறுத்த உணவுகளை தவிர்த்து இயற்கையான உணவுகளான காய்கறிகள், பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இதனால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் தியானம், யோகா, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சியை பண்ணிவிட செய்ய வேண்டும். மேலும் தொழிலில் சக பயணத்தில் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். மனதில் பட்டதை அப்படியே பேசாமல் இடத்திற்கு ஏற்றவாறு பேச வேண்டும். மேலும் கலஸ்தர ஸ்தானத்தில் உள்ள சூரியன் மீது ராசியில் உள்ள சனியின் பார்வை விழுவதால் குடும்பத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். எனவே விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். மேலும் இந்த வாரம் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். செய்யும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். பொதுவாகவே ஆடம்பர செலவுகளை குறைத்து தேவையான செலவுகளை மட்டும் செய்ய வேண்டும். உத்திரடம் நட்சத்திரக்காரர்களே, இந்த வாரம் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதமாக கிடைக்கும். நல்ல பண்பாளரின் நட்பும் அன்பும் கிடைக்கும். மேலும் குடும்ப சந்தோஷம் குறைவில்லாத நிறைந்திருக்கும். தம்பதிகளிடையே அன்பும் அதிகரிக்கும். மங்கையரால் மன மகிழ்ச்சியும் அரசாங்கத்தால் லாபமும் ஏற்படும். மேலும் சம்பாதித்த பணத்தை புதிய முதலீட்டு திட்டங்கள் மூலமாக சேமிக்க முற்படுவீர்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களே, இந்த வாரம் நீண்ட நாட்களுக்கு பின்னர் வந்த பழைய உறவுகளின் வரவு மகிழ்வை தரும். பணிபுரியும் பெண்களுக்கு அதிகாரிகளின் தயவால் தற்போது இருக்கும் வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகும் வாய்ப்புகள் அமையும். பல வகையான உயர்ந்த வாகன வசதி அமையும். சிலருக்கு பெரிய இடத்தை பெண் மனைவியாக அமைவல். மனைவி மூலம் பூர்ண சுகம் கிடைக்கும். மேலும் பெரியோர்களின் ஆசியால் உங்கள் அனைத்து முயற்சிகளும் வெற்றியடையும். மேலும் கடின உழைப்பினால் நீங்கள் பெறும் வெற்றிகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீர்கள். அண்டை வீட்டார், நண்பர்கள் மற்றும் சகோதரால் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும். அவ்விட்டம் நட்சத்திரக்காரர்களே, இந்த வாரம் உங்களுக்கு அனைத்து சுக சௌகரியங்களும் அதிகரிக்கும். சுப செய்திகளால் மன மகிழும். மேலும் வெளிநாட்டு பயணம் மற்றும் வாணிபத்தால் தன லாபம் அதிகரிக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள், லாற்று யோகங்கள், புண்ணியத்தல தரிசனங்கள் ஆகியவை ஏற்படும். மேலும் பண விஷயத்தை பொறுத்தவரை திருப்திகரமான வரமாக இருக்கிறது. வீட்டில் திருமண வைபவங்களை எதிர்பார்க்கலாம். அரசு பதவியில் உள்ளவர்கள் தயவால் அனுகூலமான பலன்களை அடைவர். மேலும் நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும். அன்னையின் அன்பும் அரவணைப்பும் மற்றும் உதவிகளும் உங்களுக்கு ஆதரவாய் இருக்கும். கூட்டாளிகளின் நியாயமற்ற செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை தரும். மேலும் தொழிலில் ஏற்படும் லாபம் மூலமாக பண வருவாய் அதிகரிக்கும். வியாபாரிகள் எதிர்பார்த்தபடி வங்கி கடன்கள் சிரமமின்றி கிடைக்கும். உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார் ஆகியோரின் ஒத்துழைப்பால் அகம் மகிழும். எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றியடைய அதிக உழைப்பு தேவைப்படும். பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும். மேலும் வீண் வாக்குவாதம் தவிர்த்து பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடக்க வேண்டும். மேலும் இந்த காலகட்டத்தில் கூட்டுத் தொழிலில் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருப்பது அவசியமாகும். மேலும் வாக்குறுதிகளை அளிக்கும் முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து அளிக்க வேண்டும். மேலும் இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார ராசிப்பெண்களை பற்றி பார்த்தோம். தனுசு மற்றும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு சில அதிர்ஷ்டங்கள் இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்து சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே இந்த வாரத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும். மேலும் வண்டி வாகனங்கள் செல்லும் போது சற்று கவனமாகவும் நிதானமாகவும் செல்ல வேண்டும். பொதுவாகவே பண பரிவர்த்தின் போது ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் ரொம்பவே கவனமாக இருப்பது அவசியமாகும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்.
இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.